நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள சவால்கள் தொடர்பில் இந்த சபையில் உறுப்பினர்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். நமது நாட்டின் வரலாற்றில் நீண்ட காலமாக எதிர்கொண்ட பொருளாதார சவால் தற்போது மிகவும் கடினமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஒரு அரசு தன் மக்களுக்கு ஒருபோதும் மனம் வந்து கஷ்டங்களை ஏற்படுத்தாது. ஆனால் இந்நாட்டு மக்கள் இன்று பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மின்வெட்டு, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு நெருக்கடி ஆகியவை நம் கண்களுக்கு புலப்படும் சிரமங்களாகும். இதன் காரணமாக இன்று மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை நான் நன்கு அறிவேன். இந்த நெருக்கடியை சமாளிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது. இது மக்களை எம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவேன். நாட்டை உண்மையாக நேசிப்பவர் யார் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எமது பொறுப்புகளிலிருந்து விடுபட முடியாது. இந்த நெருக்கடியை போக்குவதற்கான திட்டங்களை ஒவ்வொன்றாக முன்வைக்க வேண்டும். எமது அரசியல் வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு முன் நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களிலிருந்து நாட்டை விடுவிப்பதற்கான முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனவே பாரபட்சமின்றி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் கைகோர்க்குமாறு எதிர்க்கட்சியினரை மனதார அழைக்கின்றோம். அந்த அழைப்பு இன்று செல்லுபடியாகும் என்பதை நினைவூட்டுகின்றேன். நாட்டில் நிலவும் நெருக்கடியை சமாளிக்க பொருளாதார முகாமைத்துவம் மிகவும் முக்கியமானது. அதற்காக மக்கள் போன்ற இச்சபையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இன்றி மதிப்பிடப்படும் பொருளாதார முகாமைத்துவ துறையில் சர்வதேச அனுபவமுள்ள 3 பொருளாதார நிபுணர்களை நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய வங்கி உள்ளிட்ட நிதி நிர்வாகத்தின் சார்பில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒருவரை இது தொடர்பாக நியமிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மேலும் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உட்பட பல்வேறு சர்வதேச நிறுவனங்களுடன் ஏற்கனவே கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம். அவர்களிடம் இருந்து நல்ல பதில் கிடைத்து வருகிறது. இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு தேவையான ஆதரவை எங்கள் நட்பு நாடுகள் எமக்கு வழங்கித்தான் வருகின்றன. நிதியமைச்சர், நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகிய நாட்டிற்காக தமது பொறுப்புகளையும் கடமைகளையும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றி வருகின்றார்கள். ஆனால் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் குறுகிய காலத்தில் நிலைமையை நிர்வகிப்பது குறித்தும் நீண்ட காலத்தின் நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் மீண்டும் ஏற்படாதவாறு உறுதியான அடித்தளத்தை அமைப்பதும் குறித்து நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் எதிர்ப்புகள் அப்பாற்பட்ட தலையீடு தேவை என்பதை நான் முன்பே உங்களுக்கு நினைவூட்டினேன். பேச்சுவார்த்தை மூலம் நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும். முன்னதாக காலி முகத்திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுக்களை கலந்துரையாடலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தேன். அவர்களின் பெறுமதியான யோசனைகள் எடுத்து தேவையான தலையீடுகளை செய்ய முன்வந்தோம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். நீண்டகால மின்வெட்டுக்களுக்கான காரணங்களில் ஒன்று சரியான நேரத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படாமையாகும். சிலர் வேண்டுமென்றே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் அடுத்த படியை தவறவிட்டனர். இப்போது அந்த பழியை கடந்த காலத்தின் மீது சுமத்துவதில் அர்த்தமில்லை. அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். மின் உற்பத்தி நிலையங்கள் எரிபொருள் பற்றாக்குறையை தீர்த்து வருவதாலும் மத்திய மலைநாட்டின் தற்போது மழை பெய்து வருவதாலும் இந்த பிரச்சனையை மிக விரைவாக தீர்க்க முடியும். 2 நாட்களில் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று சொல்வதை விட நம்மால் முடிந்த வகையில் தீர்வு காண்பதுதான் முக்கியம். மின்வெட்டை நிமிடத்துக்கு நிமிடம் குறைக்கின்றோம். எதிர்வரும் சில வாரங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற சந்தேகம் தேவையில்லை. அன்றாட வாழ்வில் மணிக்கணக்கில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய வழியை அறிந்து இந்த நிலையை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை ஒப்புக்கொள்கின்றோம். 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டாலும் உங்களை இனிமேலும் நாங்கள் வரிசையில் காத்திருக்க வைக்க மாட்டோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் நமது நாட்டின் பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை மிக முக்கியமானது. இந்த பிரச்சினைக்கு விரைவான மற்றும் நடைமுறை தீர்வாக அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதன் மூலம் படியாக அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை அத்தியாவசிய மற்றும் சரியான நேரத்தில் திருத்தங்களுடன் ஜனநாயக ரீதியில் அமுலாக்குவது குறுகிய காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய சாத்தியமான மிக சரியான தீர்வாகும் என்று நான் நம்புகின்றேன்.
ஜனாதிபதியின் ஆசீர்வாதத்துடன் நாம் ஒரு விரிவான புதிய அரசியலமைப்பை திருத்தத்தை நோக்கி நகர வேண்டும். அதற்கான எமது முயற்சிக்கு கட்சி பேதமின்றி உங்கள் அனைவரது ஆதரவையும் மக்களின் ஆசீர்வாதத்தின் கிடைக்கும் என நம்புகின்றேன்.